ஹலோ வியூவர்ஸ் இது வரைக்கும் எங்கள் சேனல் இங்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க, அப்பதான் நாங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே immediate நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு குட்டிமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம குட்டிமணிஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்பெஷலான சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் கட்லெட் ப்ராசஸ் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்தாலும் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் நான் சிக்கன் வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ அடுத்து அடுத்தது வெஜிடபிள்ஸ் இதில் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ லிட்டில் பிட் ஆஃப் கேரட் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வெஜிடபிள்லாம் வேணான்னா வெறும் பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இதையும் அடுத்தது ஆனியன் எடுத்திருக்கேங்க அடுத்தது சால்ட் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கோட் பண்ணுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ஃபைனல் கோட்டுக்கு ஒரே ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு நான் இப்போ கட் பண்ண போகிறேன் குட்டி குட்டியாக நிறையா பேர் மிக்ஸியில் போட்டு அடிப்பாங்க மிக்ஸியில் போட்டு அடித்தா ரொம்ப மஞ்சிரும் வா சாப்பிட சாப்பிட வாய்க்கு கடிபடாது சிக்கன் ஸோ அதனால் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணணுங்க இப்படி இந்த மாதிரி இருக்கணும் ஸோ எல்லா சிக்கனையும் கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிடும்போது இப்போ இந்த சிக்கனை கட் பண்ண மாதிரியே வெஜிடபிளையும் நாம் எடுத்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கங்க உருளைக்கெழங்க நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இதோட இப்போது இந்த மூணு வெஜிடபிளுமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோங்க நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன் ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வெஜிடபிளோடையும் சிக்கனோடையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடுறது பெட்டர் அதனால் பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஆயில் நல்லா காஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆனியன் போட போகிறேன் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் பொடியாக நறுக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு இது வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனை நான் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வதங்கணும் அளவுக்கு நம்ம வணக்கணும் அடி பிடிச்சிடாமல் கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூனை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா வதங்கணுங்க ட்ரை ஆகட்டும் கிண்டி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கனையும் வெஜிடபிளையும் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா பாருங்கள் சிக்கனுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள் இருக்கும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் பொட்டேட்டோ மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை பட் சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதை விட வெஜிடபிள் அதிகமாகிடக்கூடாது சிக்கன் ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது வெஜிடபிளையும் ஆட் பண்ணி நல்லா இதோட பிளைண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போது நம்ம இதை நல்லா கிண்டி கொடுக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் பத்தலை டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெஜிடபுல்லையும் சிக்கன்லேயும் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சோண்டு எனக்கு பத்தலை அதனால் வந்து நான் லிட்டில் பிட் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் எவ்வளோ மட்டும் ஆட் பண்ணால் போதும் பத்திலன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் பட் எச்சாக போயிட்டால் சாப்பிட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு உன்னோட ஒன்று இந்த ஸ்டேஜில் நான் இது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் இந்த கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு இதை வந்து ஆஃப் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போங்க இப்போ பௌலுக்கு மாற்றியாச்சு இப்போது இதை கோட் பண்ண போகிறோம் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எக்கு தேவையான சால்ட்டு போட்டு எக்கை பீட் பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வந்துட்டு இடது கையில் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் உள்ளங்கையில் இதை வந்து உருண்டை பிடிக்கிறேன் இப்படி உருண்டு பிடிச்சிக்கோங்க இப்போது இதை நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்ல கட்லட் ஷேப்க்கு கொண்டு வரேங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரே ஷேப்க்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஸ்டஃப்பையும் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே பண்ணி வச்சாச்சு இப்போ ஃபைனலி ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கோட் பண்ணணும் எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து நான் பீட் பண்ணி வச்சிருக்க எக்கில் போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணுறேங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு எக்லேருந்து கோட் பண்ணிக்கோங்க இப்படி எக்கில் கோட் பண்ண இந்த கட்லட் பீஸை வந்துட்டு அடுத்தது நான் ப்ரெட் க்ரம்ஸில் போட போகிறேன் ஸோ இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸை இது மேலே இப்படி இப்படி போட்டு ஃபுல்லாக எந்த கேப்பும் இல்லாத மாதிரி கோட் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டு கோட் பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் இந்த மாதிரி எந்த கேப்புமே இல்லாத மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதே மாதிரி எல்லா பீசஸ்ஸையும் வந்துட்டு எக்லேயும் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ இந்த எடுத்து வச்ச இதை வந்துட்டு உடனே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒட்டிகிட்டு இருக்க இந்த ப்ரெட் கிரன்ஸ் எல்லாம் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை மணி நேரம் வெளியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இப்போது ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஸோ இப்போ நல்ல ஆயில் நல்ல சூடாகி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கட்லெட் பீஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன் பார்த்து ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் இப்போது இந்த கட்லெட் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு மோ முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண பாருங்க ஹீட் பத்தலைன்னா மட்டும் ஸ்பீட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஒரு சைடு எல்லா கட்லெட்டையும் திருப்பி போட்டுறலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்ருக்கு நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செட்டில் பண்ண விட்டதுனால நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் எதுவுமே பிரிஞ்சு வராமல் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கட்லெட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அப்போது இந்த கட்லெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஸோ தட்ஸ் ஆல் இட்ஸ் ரெடி டு ஈட் கட்லெட் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்காக நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்